17 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம், இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒன்று. கவனக்குறைவின் காரணமாக 17 உயிர்களை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். சுற்றுச்சுவரை சுற்றி அருகிலே வசித்தவர்கள் பலமுறை அரசாங்க அதிகாரிகளிடத்திலே, அரசு நிர்வாகத்திலே, இது எங்களுக்கு பயமாக இருக்கிறது, மழை பொழிந்தால் எங்கள் வீடுகளுக்குள்ளே அந்த பக்கமிருந்து தண்ணீர் வருகிறது என்ற உண்மை நிலையை எடுத்து சொல்லியும் நடவடிக்கை எடுக்காமல் போனது துரதிருஷ்டவசம். நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அரசாங்கத்தின் தரப்பிலே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டிய அந்த நிவாரணங்களை அறிவித்திருக்கின்றார். அது போதாது. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலையையும் ஒரு குழுவை கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை விசாரித்து அறிந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையானதை செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒருவருமே இன்றைக்கு உயிரோடு இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே இன்றைக்கு யாருமே இல்லாமல் அனாதைகளாக வாரிசுகள் இருக்கிறார்கள். அப்படி அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்தாற்போல அரசாங்கம் உதவிகளை செய்ய வேண்டும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அந்தந்த குடும்பத்திற்கு தேவையானதை செய்து அந்த குடும்பம் தொடர்ந்து வேதனைகளை அனுபவிக்காமல் இருப்பதற்கு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசு வேலை கொடுப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அதை தாமதப்படுத்தாமல் உடனடியாக செய்ய வேண்டும். வேதனைப்படுகிற அந்த குடும்பங்கள் அந்த வேதனையிலிருந்து கொஞ்சமாவது மீள வேண்டும் என்று சொன்னால் அறிவித்திருக்கிற அந்த நிவாரணங்களை உடனடியாக செய்ய வேண்டும். அதேபோல வலுவான வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு அரசு தாமதப்படுத்தக்கூடாது. எங்களை பொறுத்தவரை இந்நேரம் ஆரம்பித்திருக்க வேண்டும். வலுவான குடும்பங்கள், வலுவான வீடுகளை இந்த இடத்திலோ அல்லது பக்கத்தில் ஏதாவது நல்ல இடங்களை ஒதுக்கியோ அந்த குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டித்தர வேண்டும். நிவாரண நடவடிக்கைகளை வேகமாக எடுப்பதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு இருக்கிற வேதனைகளை கொஞ்சமாவது குறைக்க முடியும். ஒரு விபத்து நடந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவிப்பதோடு நடவடிக்கைகள் நின்றுவிடக்கூடாது. திருச்சி மாவட்டத்திலே ஆழ்துளை கிணறிலே விழுந்த குழந்தையினுடைய குடும்பத்திற்கு நிவாரணத்தை கொடுத்து விட்டார்கள். ஒரு வாரம் 15 நாட்கள் ஆழ்துளை கிணறை பற்றி சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் செய்திகளை உருவாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கு ஆழ்துளை கிணறை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. அதே நிலைமைதான் நீடிக்கிறது. இன்னும் 6 மாதங்கள் கழித்து இன்னொரு ஆழ்துளை கிணறிலே ஏதாவது குழந்தை விழுந்து விட்டால் மறுபடியும் 1 மாதம் பேச போகிறோம். அதே போல இதுவும் நடந்துவிடக்கூடாது. நமக்கு தேவையானது, இதே போல தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லாமல் நிறைய சுற்றுச்சுவர்கள் இருக்கலாம். அவற்றின் மீது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்ன? சுற்றுச்சுவர் கட்டித்தான் ஆக வேண்டும். அதுக்காக காமன் வாலே இனிமேல் யாரும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் தாங்கள் வசிக்கின்ற வீடுகளுக்கு செலுத்துகின்ற கவனத்தை அந்த சுற்றுச்சுவரை எழுப்புவதற்கு கவனத்தை செலுத்துவது கிடையாது. ஆனால் வீடுகளிலே அவர்கள் வசிக்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பை முன்னிறுத்தி பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் சுற்றுச்சுவரை கட்டும் போது கவன குறைவாக கட்டுகிறார்கள். இவ்வளவு உயரமாக கட்டப்பட்ட இந்த சுற்றுச்சுவரிலே டிசைன் படி பார்த்தோம்னு சொன்னா 5 அடிக்கு ஒரு இடத்துல 5 அடிக்கு ஒரு முறை
ரெயின்போர்ஸ்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் காங்கிரீட் போட்டு அப்புறமா மேல 5 அடி கட்டணும். அப்படி கட்டினா அது விழாது, எவ்வளவு உயரம் கட்டினாலும் விழாது, இவனும் பெரிய செலவுலாம் அல்ல. இதைத்தான் அரசு நிர்வாகம் கவனிக்க வேண்டும். அப்படி உயரமாக இருக்கிற அந்த சுற்றுச்சுவரெல்லாம் பாதுகாப்பு கவனத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறதா என்ற நிலை வர வேண்டும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய இவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்து இது மாதிரி சுவர்கள் இடிந்து விழுந்தால் என்ன ஆகும் என்று இன்றைக்கு நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்ப இது மாதிரி நிகழ்வுகள் எதிர்காலத்திலே நடக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கான வரைமுறைகளை அரசு சட்டமியற்றி அதை அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட இழப்புகளை தடுக்க முடியும். இப்ப உடனடியாக இதற்கான அந்த நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு மாத காலம் போனால் இதை விட்டுவிட்டு அடுத்த பிரச்சனைக்கு எல்லோரும் சென்று விடுவார்கள். அரசாங்கத்தின் தரப்பிலே உடனடியாக இதை போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உயரமாக சுற்றுச்சுவர் எழுப்பும் பொழுது அதை பாதுகாப்பாக கட்டுவதற்கு 5 அடிக்கு ஒரு முறை கம்பிகளை கொடுத்து ரெயின்போர்ஸ்மெண்ட் கொடுத்து பாதுகாப்பாக கட்டுவதற்கான வரைமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். நகராட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், கவனக்குறைவாக சுற்றுச்சுவரை கட்டியவர் கட்டியிருக்கிறார் என்று அவரை கைது செய்திருக்கிறோம். அதோடு நடவடிக்கை முடியவில்லை. கவனக்குறைவு என்பது கட்டியவருக்கு மட்டுமல்ல, இங்கே வாழ்ந்த மக்கள் அரசு நிர்வாகத்திலே பலமுறை எடுத்து சொல்லியும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது, அது கவனக்குறைவு இல்லையா? அதுதான் மிகப்பெரிய கவனக்குறைவு. மக்கள் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறது என்று எடுத்து சொன்ன பின்னாலும் நிர்வாகம் மெத்தனமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமானவர்கள் யார்? அதற்கான ஒரு விசாரணை கமிஷன் கண்டிப்பாக வேண்டும். உண்மை நிலையை எடுத்து சொல்லியும் ஆபத்தை விளக்கியும் அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் யார்? அதை கண்டுபிடிப்பதற்கு கண்டிப்பாக அரசு தரப்பிலே ஒரு குழுவை போட்டு அந்த குற்றவாளிகளையும் வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட கவனக்குறைவான இந்த செயல்பாடுகளுக்கு நடவடிக்கைகள் அவசரமாக தேவை. அதை விட்டுவிட்டு போராட்டம் என்ற பெயரிலே காவல்துறையோடு மோதுவதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இந்த நடவடிக்கைகள் தான் இன்றைய தேவை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.